ஆரூரில் நண்பர்களாக இருந்த நம்ம விஷால் உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. ஸோ அதன் விளைவா ரெண்டு பக்கமும் தாக்குதல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது விஷாலை பழி வாங்குவதற்காக உதயநிதி அவர்கள் மறைமுகமாக செக் வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலம் அப்படின்னு. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி விஷால் படங்களுக்கு ஆதரவு தர்றதில்லை, யாராவது விஷாலை வச்சு படம் எடுத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டுட்டு அப்புறம் எடுங்க. அதே மாதிரி விஷால் அவர்கள் 2017 2019 வரைக்கும் தயாரிப்பாளர் சங்க பணத்திலிருந்து எடுத்த அந்த தொகையை என்ன பண்ணினார் அப்படிங்கிறத அவர் சொல்லியே ஆகணும், அவருடைய படங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தரவே மாட்டோம் அப்படின்னு பயங்கரமாக அறிக்கையில் எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எப்பட்றா இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம விஷால்கள் நேரடியாகவே பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து இந்த ட்விட்டர் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, நான் 2 வருஷமாக தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எடுத்த பணம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பணத்தை நான் ஒன்றும் முறைகேடு பண்ணலை, என் சொந்த காசாகவும் வச்சுக்க விரும்பலை, தயாரிப்பாளர் சங்கத்தின் நலிந்த மூத்த உறுப்பினர்களோட மருத்துவ காப்பீடு நலப்பணிகள் மற்றும் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான கல்வி உட்பட பல நலன்களுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன், இது எல்லாருக்கும் தெரியும், ஏன் உங்களுக்கே கூட தெரியும், தெரியாத மாதிரியே என்ன நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெட் கார்டு போட்டிருக்கீங்க அப்படின்லாம் நான் பார்த்தேன், அது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, நான் தொடர்ந்து படங்களில் நடிச்சு தான் இருப்பேன், இதற்கு முன்னாடி எந்த படமுமே தயாரிக்காத தயாரிப்பாளர்களும் எதிர்காலத்திலும் எந்த படத்தையும் தயாரிக்காமல் வெறும் தயாரிப்பாளர்கள் வாயில் சொல்லிக்கிற யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சால் என்ன தடுத்து நிறுத்துங்க, என்னுடைய நடிப்பை தடுத்து நிறுத்துங்க பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக விஷாலர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நேரடியாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு மறைமுகமாகவும் தன்னுடைய பதிலடியை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷால் உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஆடுபுலி ஆட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.